1500 கொடுத்து சிலிண்டர் வாங்குனதுக்கு விறகு வாங்கி சமைச்சிடலாம் போல. என்னக்கா அதுக்குள்ள சிலிண்டர் முடிஞ்சிருச்சா? ஆமாடி, 20 நாள் வரல, அதுக்குள்ளயும் 1500 சிலிண்டர் முடிஞ்சிருச்சு. ஏக்கா இந்த மாதிரி பர்னர் வச்சு அப்ப கேஸ் முடியதான் செய்யும். எப்பவுமே இந்த பர்னரை அழுக்கு பிடிக்காம நல்லா கிளீனா வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த சிலிண்டர்ல இருந்து வர கேஸ் எல்லாமே இதுல வரும், இல்லைன்னா ஃபுல்லாவே அடைச்சுக்கும், அப்புறம் கேஸ் வேஸ்டா தான் போகும். இந்த பர்னரை கிளீன் பண்ணாமடி கேஸ் மிச்சம் பண்ண முடியும். ஆமாக்கா, இது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணா 40 நாள் வர்ற கேஸ 60 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம்க்கா. அப்படி போடு, முதல்ல அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லு. நானும் என் சிலிண்டர் 60 நாளைக்கு கடத்துவேன்ல. இதோ சொல்றேன், எப்பயுமே கேஸ்ல வைக்கிற பாத்திரம் குழியா இருக்க மாதிரி இல்லாம இந்த மாதிரி தட்டையா இருக்க பாத்திரம் தாக்கா வைக்கணும். அப்பதான் இதுல வர நெருப்பு இந்த பாத்திரத்துல சம அளவுல பட்டு எல்லாமே சீக்கிரமா வெந்துடும். அதே மாதிரி என்ன சமைச்சாலும் சரி, மூடி வச்சு சமைங்க, அப்பயும் உள்ள இருக்க பொருள் சீக்கிரமா வந்துடும். இந்த அரிசி ஆகட்டும் பருப்பாகட்டும் எந்த குழம்பு வச்சாலும் சரி, அதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே கொதியில உடனே வந்துடும். அப்ப கேஸ் மிச்சமாகும்ல. எப்பவுமே அப்படிதாண்டி பண்ணுவேன். எப்பயாவது மறந்துட்டேன்னா என்ன, 10 நிமிஷம் வேகிறது 15 நிமிஷத்துல வேக போகுது. இதை போய் பெருசா பேசிட்டு இருக்க. என்னக்கா 5 நிமிஷம் சொல்லிட்டீங்க, அதுல எவ்வளவு கேஸ் வேஸ்ட் ஆகும் தெரியுமா? இப்ப நீங்க சுண்டலோ மொச்சையோ இதெல்லாம் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா, அதை அப்படியே விடும்போது 5 விசில் வைக்கிற இடத்துல ஒரு 7 விசில் 8 விசில் விடணும். அப்பதான் அது நல்லா வேகும், அப்ப கேஸ் வேஸ்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணலாம்னா, ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் வடச்சட்டியில போட்டு நல்லா வறுத்துட்டோம்னா கரெக்டா 5 விசில் வச்சாவே போதும்க்கா, அது உடனே வந்துடும்க்கா. இப்போ வீட்டுக்கு நிறைய விருந்தாளிங்க வந்துட்டாங்க, ஒரு 5 கிலோ 10 கிலோ கறி எடுக்கிறோம், அது வேக ரொம்ப கேஸ் தேவைப்படும். அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்கல்ல, இதை அந்த கறிக்குள்ள போட்டோம்னா சீக்கிரமா வெந்துருமாக்கா. இது எனக்கு தெரியாது, அம்மா தான் சொன்னாங்க, அந்த மாதிரி வேணா பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த பருப்பு இந்த மாதிரி எந்த பொருளா இருந்தாலும் வேக லேட் ஆச்சு அப்படின்னா, நம்ம இந்த கொட்டாங்குச்சி எடுத்து போட்டா போதுங்க, உடனே வந்துடும். ஆனா என்ன, மறக்காம சமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கொட்டாங்குச்சி எடுத்து போட்டுறணும். அது மட்டும் இல்லக்கா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாத்திரத்தை கழுவணும்னு உடனே கேஸ் வச்சிருவாங்க. அந்த மாதிரி வைக்கவே கூடாது. பாத்திரத்துல இருக்க ஈரத்தை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கேஸ்ல வைக்கணும். அப்படி வைக்கும் போது அந்த தண்ணியெல்லாம் போறதுக்கு கொஞ்சம் ஹீட் தேவைப்படுமா, அப்புறம் அந்த பாத்திரம் சூடாக கொஞ்சம் ஹீட் வேணுமா, அதுக்கப்புறம் உள்ள இருக்க வேக கொஞ்சம் ஹீட் ஆகுமா, அப்புறம் டைம் எடுக்கும். நம்ம உடனே இந்த பாத்திரத்தை தொடச்சிட்டு வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாவே இந்த பாத்திரம் ஹீட் ஆயிடும், நம்ம செய்யறதும் சீக்கிரமாவே சமைச்சிடலாம். ஒரு நாளைக்கு நீங்க யோசிக்கலாம், என்ன இப்ப வைக்கணும்னா அவ்வளவு என்ன கேஸ் தீரப்போகுதுன்னு. ரெகுலரா 1 மாசம் வரைக்கும் டெய்லி ஈரத்தோடவே இந்த பாத்திரம் வச்சீங்கன்னா அப்ப எவ்வளவு கேஸ் வேஸ்ட் ஆகும், அதனால அதை கரெக்டா பாத்துக்கோங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ண உடனே அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அது பயங்கர கூலிங்கா இருக்கும், அது ஹீட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால சமைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த பொருளெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். அதே மாதிரி சமைக்கும் போது பிளான் பண்ணி சமைக்கணும்க்கா. 2 பேத்துக்கு சமைக்கிற இடத்துல 2 பேத்துக்கு சமைக்கிற அளவு சட்டி தான் யூஸ் பண்ணும். பெரிய சட்டி யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஹீட் ஆகும் லேட் ஆகும். அதே மாதிரிதான் தண்ணி அளவும், 2 பேத்துக்கு சமைக்கிறோம்னா அதுக்கு அளவாக தான் தண்ணி ஊற்றணும். இதே நீங்கள் அதிகமான தண்ணி ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா தண்ணி அதிகமாக போச்சு எக்ஸ்ட்ரா ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னும் கொதிக்க விடுவீங்க. அப்புறம் கொதிக்க வச்சு அதை சுண்ட வச்சு அதை வரைக்கும் கேஸ் தான் வேஸ்ட் ஆகும். அதனால அதையும் பிளான் பண்ணி சமைக்கணும். சரி, இனிமே எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுவேன். பிளான் பண்ணி பண்ணுங்க, அந்த பிளான்ல இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே சமைக்கும் போது அதுக்கு பக்கத்துல தேவையான பொருள் எல்லாமே இங்க வச்சுட்டு தான் சமைக்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெய் ஊத்திட்டு கடுகு எங்கன்னு தேடுவாங்க, அப்புறம் கடுகு போட்டு கருவேப்பிலை எங்கன்னு தேடுவாங்க. இந்த மாதிரி தேடிட்டே இருந்தீங்கன்னா அந்த பொருளும் வேஸ்ட் ஆகும், கேஸும் வேஸ்ட் ஆகும். அதனால அதையும் சேர்த்து பிளான் பண்ணுங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குழம்ப கேஸ்லயே வச்சுட்டு போய் நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த குழம்பு நல்லா கருகல் அடிச்சு பக்கத்து வீடு வரைக்கும் அந்த வாடை வரும். இதனால குழம்பும் வேஸ்ட் கேஸும் வேஸ்ட். எண்ணெய் காயுது எலி புழுக்கு அதுக்குள்ள சேர்ந்து காயுதே நினைச்சேன். ஒரு எடுத்துறேன்.